Hi dears, welcome back to the channel. எல்லாரும் டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணணும், லாஸ்ட் டேட் எப்போ ஜாயின் பண்ணணும், ஸோ உங்களோட யூனிஃபார்ம் எந்த மாதிரி இருக்கும், அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும், அண்ட் ரீஅலாட்மெண்ட் நடக்குமா இல்லையா, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலேஜ் ஜாயினிங் டேட் வந்து 10/1/24 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போதைக்கு பொங்கல் ஹாலிடேஸ் அண்ட் நிறைய இஷ்யூ இருக்கிறனால எல்லாருக்குமே வந்து ஸோ 19/1/24 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 19/1/24க்கு முன்னாடி எல்லாருமே ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து அட்மிஷன் மட்டும் போட போகிறீங்களான்னு கேட்டால், ஸோ உங்களுடைய ஜாயினிங் ப்ராசஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் போகும்போது உங்களுடைய லக்கேஜஸ், உங்களுக்கு என்னென்ன தேவையான திங்ஸஸு, ஸோ எல்லாமே நீங்கள் கொண்டு போயிட்டு டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் வந்து கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் பொறுத்தளவு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து இருக்கிறது ரொம்பவே ரேரு. ஸோ அதனால் அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, ஸோ எந்த ஹாஸ்டல் பெஸ்ட்டான ஹாஸ்டல்ஸ், இது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹாஸ்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அட்மிஷன் அதாவது 19 முன்னாடி நீங்கள் போகும்போது எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க அண்ட் ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணி படிக்க போகிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் காலேஜ் அதாவது அட்மிஷன் போட நெக்ஸ்ட் டேலே வந்து ஸோ உங்களுக்கு வந்து காலேஜ் ஜாயினிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஹாஸ்டலில் போய் எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து காலேஜ் ஜாயினிங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே உங்களுக்கு தேவையான திங்ஸஸ், உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, உங்களோட சாப்பிட்றதுலேருந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸோ உங்களுக்கு பக்கெட்ஸு, உங்களுக்கு பிளாங்கெட், உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொண்டு போங்க. ஸோ இதை பற்றி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன். ஹாஸ்டலுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை எல்லாமே வந்து கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும். அதாவது உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட் அண்ட் 12th மார்க் லிஸ்ட் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்ம்ஸ் அண்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் கொண்டு போகணும். அண்ட் சேம் டைமில் வந்து 2-3 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து ஒரிஜினல் நீங்கள் எல்லாருமே சப்மிட் பண்ணிடுவீங்க, ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒன்று சப்மிட் பண்ணிடுவீங்க, சேம் டைமில் உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி தேவை. ஸோ அதனால் எப்போவுமே ஜெராக்ஸ் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபீஸ் பொறுத்தளவு ஜிஎன்எம் கோர்சஸ் பொறுத்தளவு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு 8,000, 10,000, 15,000 ஸோ இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பொறுத்தளவு ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் வந்து 2,000, 3,000 ஸோ இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபீஸ் பொறுத்தளவு எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபீஸ் நினச்சி யாருமே கவலையப்பட வேண்டாம். ஸோ ஒன்லி வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டுமே எல்லாருக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ மந்த்லி வந்து 4,000, 5,000 ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அதர்வைஸ் வந்து பெர் இயருக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து பே பண்ணி நீங்கள் ஹாஸ்டலில் படிக்கிற மாதிரி கூட இருக்கும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு டவுட் இருக்கும், யூனிஃபார்ம் வந்து எந்த மாதிரி இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் பொறுத்தளவு ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே வந்து ஸோ இதுவே ப்ரைவேட் பொறுத்தளவு கலர் யூனிஃபார்ம் இருக்குது. அண்ட் சேம் டைமில் ஸோ அந்த காலேஜுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், ஸோ அதை வந்து யூனிஃபார்ம் வியர் பண்ணுவாங்க. ஸோ இதுவே கவர்மெண்ட் பொறுத்தளவு ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங்க்கு ஒரு யூனிஃபார்ம் அண்ட் டிஃபார்ம் கோர்சஸ் ஃபார்மசி கோர்சஸ்க்கு ஒரு யூனிஃபார்ம் அண்ட் லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு யூனிஃபார்ம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான யூனிஃபார்ம் இருக்கும். எல்லாருமே வந்து ஸோ இதுவே வந்து ட்ரைனிங் போகும்போது ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அண்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோட் வியர் பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரைனிங் பொறுத்தளவு மார்னிங் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், ஸோ இதுவே ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் வந்து ட்ரைனிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே ப்ரைவேட் செக்டரை பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து ஸோ ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து மார்னிங் கிளாஸ் நடத்துவாங்க, ஆஃப்டர்நூன் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதர்வைஸ் வந்து 6 மந்த் ஒன்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது வந்து அவங்களுடைய போர்ஷன் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க டேஸில் வந்து ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஒரு 2 மந்த் 3 மந்த்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும். ஸோ பட் கவர்மெண்ட் பொறுத்தளவு ஸோ மார்னிங் கிளாஸ் சேம் டைமில் ஈவினிங் வந்து உங்களுக்கு அதாவது ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும்போது ஸோ அந்த படித்தது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்த முக்கியமான விஷயம் ரீஅலாட்மெண்ட் நடக்குமா நடக்காதா. ஸோ இந்த மாதிரி டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ பட் இதில் என்ன இம்பார்ட்டன்னா யாராலே வந்து கம்பல்சரியாக நடக்கும் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. பிகாஸ் வந்து கவர்மெண்ட் தான் அப்டேட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் தான் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சம்டைமில் நடக்காமல் கூட போகலாம். பட் இது வந்து லாஸ்ட் இயரில் செகண்ட் ரவுண்ட் நடந்ததுக்கான ப்ரூஃப். ஸோ எல்லா கோர்சஸுமே ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி அண்ட் அதர் டிப்ளமோ இன் சர்டிஃபிகேட் கோர்சஸ், இந்த எல்லா கோர்சஸுக்குமே வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து லாஸ்ட் இயரில் வந்து நடந்திருக்கு. பட் வந்து என்னென்னா கம்பல்சரியாக நடக்கும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து சீட் வேக்கன்சியை பொறுத்து
பிகாஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பயத்தினாலேயே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து கோர்சஸ் கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு வந்து ஆல்ரெடி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி நம்மளுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு, ஸோ இதுவும் கிடைக்காம போனால் என்ன பண்ண. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் ரவுண்டும் நடக்காது, பட் வந்து சீட் வேகன்சி அதிகமாக இருக்கும்போது வந்து ஸோ நடக்கும். பட் இதில் என்னென்னா கம்பல்சரியாக நடக்கும்னு எங்களாலேயே வந்து சொல்ல முடியாது. அண்ட் செகண்ட் ரவுண்டு சப்போஸ் வந்து ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணல, ஸோ சாய்ஸ் பில்லிங் செலக்ட் பண்ணல, காலேஜஸ் செலக்ட் பண்ணல, ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு அப்டேட் பண்ணும்போது நீங்கள் வந்து தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஸோ நியூவாக வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம், நியூவாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், சாய்ஸ் பில்லிங், ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணி செகண்ட் ரவுண்ட் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஸோ சப்போஸ் வந்து ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிலீஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ இதை பற்றி நம்மளுடைய சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்தளவே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெண்டு கோர்சஸ் கிடச்சிருக்கு, பட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜில் தான் ஜாயின் பண்ண முடியும், ஒரு கோர்சஸ் தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த ரிமைனிங் இருக்க கோர்சஸ் வந்து ஸோ வந்து ஸோ வேக்கெண்டாக இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கோர்சஸ் பிடிச்சிருக்கு, பெஸ்ட் கோர்சஸ்னால் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ.